ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி ட்ரேஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்லீவுக்கான ட்ரேஸ். இதில் வந்து பீகாக் வச்சு நான் ஸ்லீவுடைய ட்ரேஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரேஸில் என்ன இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு பீகாக், பீகாக் கீழே வந்து டாலர் ஷேப்பில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ மோர் ஆரி ட்ரேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பீகாக் வந்து எப்படி நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து 3/4 ஸ்லீவ்க்காக நான் டிசைன் பண்ணியிருக்கேன். 3/4 ஸ்லீவில் இது வந்து வங்கி மாடல் நம்ம டிசைன் பண்ணுவோம்ல, நடுவில் டாலர் வச்சு, லக்ஷ்மி டாலர் இந்த மாதிரி பெண்டன்ட் வச்சு டிசைன் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக நான் வந்து அப்படியே ட்ரேஸே வரைஞ்சிருக்கேன் பெண்டன்ட் ஷேப்பில். ஸோ இதை ஃபில் பண்ணி நீங்கள் இந்த சைடில் ரெண்டு பக்கமும் வந்து பீடு வச்சு ஃபில்லிங் நல்லா பட்டையாக கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்படியே அதே மாதிரி பெண்டன்ட் வச்சு ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அங்கேயே அதே மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பீட்ஸும் ஸ்டோனும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாலர் எஃபெக்ட் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வேணும்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஷேப்புக்கு வந்து கட் ஒர்க் பண்ணிவிட்டு கீழே வந்து பேர்ல் பீடு வச்சு ட்ராப்ஸ் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பார்டர் அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் கட் ஒர்க் மட்டும் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என் ஐடியா படி இந்த ட்ரேஸை வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்கிறேன். இது என்னோடய ஐடியா. பீகாக்கை சுற்றி சின்னதாக ஒரு சின்னதாக குண்டாக ஒரு கோல்டன் லோடிங், நார்மல் செயின் ஸ்டிச் போடாமல் சின்ன லோடிங் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஃப்ரெஞ்ச் நாட் இல்லைன்னா லோடிங் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபெதருக்கு வந்து சீக்வன்ஸ் வச்சு அதுக்குள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்கன்னா ஃபெதர்ஸ் அப்படியே தூக்குன மாதிரி ரொம்ப அழகாக வரும். இங்கே வந்து நீங்கள் பீடு இல்லைன்னா ஸ்டோன் செயின் வைக்கலாம். இந்த இடத்துல இருக்க ட்ராப்ஸை வந்து நீங்கள் கிளாத்தில் அட்டாச் பண்ணி வைக்கலாம், இல்லைனா வந்து தொங்குற மாதிரி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். ரெண்டு பீடு வந்து கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் தொங்குற மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு திலகம் ஷேப்பில் ஸ்டோன் அட்டாச் பண்ணிட்டு இதை சுற்றி திலகம் ஷேப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா இதுவும் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கேப் வந்து ஸ்டோன் செயின்காக நான் விட்டுருக்கேன். ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் கலர், சப்போஸ் சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர் இருந்தால் அதில் லோடிங் பண்ணிங்கன்னா அழகாயிருக்கும். அதே மாதிரி இந்த லைனும் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் லோடிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஷேப்புக்கு வந்து கட் ஒர்க் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா உள்ளே பீடு வச்சு ஃபில் பண்ணி அவுட்டரில் வந்து நீங்கள் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கோல்டன் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துட்டு உங்கள் சாரியோட காம்பினேஷன் கலரில் இதுக்குள்ளே வந்து லோடிங் பண்ணிங்கன்னா, சுற்றி பீடு வச்சு லோடிங் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதோட டாலர் எஃபெக்ட் கரெக்டாக கிடைக்கும். இந்த சுற்றி இருக்க அவுட்லைனில் வந்து கொஞ்சம் பேர்ல் பீடு யூஸ் பண்ணி இந்த ட்ராப்ஸ், இங்கேயும் அப்படி தான், நீங்கள் ட்ராப்ஸுக்கு கொஞ்சம் பேர்ல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் டாலர் எஃபெக்ட் அப்படியே கிடைக்கும். ஓரளவுக்கு பெரிய பீட், சின்ன பீட் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இல்லைனா நெருக்கமாக ஒயிட் கலர் சின்ன சின்னதாக பீட்ஸ் தொங்குற மாதிரி கிடைக்கல, அது வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதே ட்ரேஸை நீங்கள் இன்னொரு ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணலாம். பேக் நெக்குக்கு வந்து நீங்கள் இங்கே என்ன ஃபில்லிங் யூஸ் பண்ணுறீங்களோ, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பீடு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அதே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்டோன் செயின் லோடிங் அந்த மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பேக் நெக் ஃபில் பண்ணிவிட்டு அங்கங்கே பீட்ஸ் வச்சு புட்டாஸ் வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும். ஸோ இந்த ட்ரேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஐடியாவை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.